நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவுக்கு போகலாம். உங்களுக்கு நான் இப்போ ஒரு மிக அழகான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். ரொம்ப 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 அழகாக இருந்தது. அதை உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கன்னு தெரியாது. பார்க்குறவங்களுக்காக இந்த சந்தோஷம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சந்தோஷம் இதுதான். இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ரோஸ் மல்லி, அதாவது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்து அடுக்கு மல்லி. எத்தனை அடுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. உள்ளே எத்தனை அடுக்கு விரியாமல் இருக்குன்னு தெரியல. எண்ணுற வரைக்கும் ஒன்பது அடுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக பத்து அடுக்குக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூவில். நேற்றுக்கு இந்த மொட்டு பார்க்கும்போதே ரொம்ப பெருசாக இருந்தது. இதில் குறிப்பிட்ட அளவு மொட்டுக்கள் தான் வரும். இந்த செடி வந்து வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு. நான் இதை ஒரு தொட்டியில் தான் வச்சுருந்தேன். இந்த செடி கிடைக்கிறது வந்து குமரி மாவட்டத்தில் ரொம்ப ரேர். நம்ம கடைக்கடையாக ஏறி இறங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நர்சரி கார்டனில் ஏறி இறங்கி தான் இந்த செடி சொல்லி வச்சு நான் வாங்கினேன். அதனால் இந்த செடியை ரொம்ப பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டு இதை நான் வந்து தரையில் வச்சேன். தரையில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம், ரெண்டு மாதம் இருக்கும். ரெண்டு மாதத்தில் வந்து புதிய தளிர் விட்டு, இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பூ நான் பறிச்சிட்டேன். இந்த பூ ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால தான் உங்ககிட்ட நான் அதை வந்து ஷேர் பண்ணேன். புதிய மொட்டுகள் கூட அங்கங்கே வந்திருக்கு. இதை ரொம்ப நல்லா கவனித்தா நிறைய மொட்டுகள் வரும். நல்ல சூரிய வெளிச்சம் முக்கியம். அடுத்து இன்னொரு விஷயம், ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இங்கே வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்காமல் இருந்தது. இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் வெயில் அடிக்குது. ஸோ அதனால் இனி இது ரொம்ப அழகாக வளர்ந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழகான ஒரு பூ வந்துருக்கு, ரொம்ப பெருசாக. இந்த அளவுக்கு ஒரு பூ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மீடியம் அளவுக்கு ஒரு பட்ரோஸ் மாதிரி இருக்குது. ஒரு ஒரு மீடியம் அளவுக்கு ஒரு ரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு உடனே என்ன உரம் கொடுத்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்கணும்னு தோணும். இதுக்கு உரம் அப்படின்னா மாடு கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, தொழுவம் கழுவுற தண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு உரமாக தரோம். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை, மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த தொழுவம் கழுவுற தண்ணியை இவங்களுக்கு நான் வந்து உரமாக தந்துடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம், பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் தருவேன். அவ்வளோதான் இவங்களுக்கு தரக்கூடிய உரம் அப்படின்னா, அவ்வளோதான். அந்த தொழுவம் கழுவுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா கோமியம், அப்புறம் மாட்டு சாணம், அந்த புல் வேஸ்ட்டு அது இது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு தொட்டியில் அப்படியே சேவ் பண்ணி அதை அப்படியே இந்த செடிகளுக்கு வந்து நான் உரமாக தந்துடுவேன். அதனால் இந்த பூ வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. இப்படி கொஞ்சம் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சுட்டா மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ அழகு, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. பார்க்குறவங்க யாருமே அதை வந்து மல்லி அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ரோஜா மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு, அவ்வளோ பெருசு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.